ராஜேஷ் நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். சூப்பருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ராஜேஷ் நீங்க? பட்டு தறி மேடம். என்ன பண்றீங்க? பட்டு தறி, சில்க் சாரி. பட்டு தறி. ஓ சூப்பருங்க. சூப்பர். எப்படி போகுது வேலைலாம்? சூப்பரா போகுது. இப்ப தறியில இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசினதுல. நம்ம நிகழ்ச்சியில இப்ப எல்லாரும் வந்து ஹோம் ஃப்ரம் ஒர்க்ன்றாங்க. எந்த 365 நாளும் ஹோம் ஃப்ரம் ஒர்க் தான். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கண்டிப்பா நீங்க குடுத்து வச்சுங்க. ஏன்னா ஒரு 10 டைரக்டர் நடிக்கணும்னு நினைப்பாங்க சில நடிகர். அதுல பார்த்திபன் சார்னு ஒருத்தர், அவருகிட்ட நீங்க நடிச்சிருக்கீங்க. அவரு உங்க நடிப்பத்தி எப்படி சொன்னாரு? அந்த படம் முடியும் போது நீங்க ஃபியூச்சர் நடிகளை யாருக்கிட்ட நடிக்கணும்னு நினைக்கிறீங்க? என்னுடைய கேள்வி. கண்டிப்பா இந்த பாராட்டு வந்து என்கிட்ட ஒரு டைரக்டா சொல்லல. படத்தோட ஆடியோ லான்ச் அப்போ தான் எங்கள் அம்மா அப்பாக்கே தெரியும் நான் இது மாதிரி படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்த ஆடியோ லான்ச் அப்போ வரும்போது அவங்களுக்கு வந்து வார்த்தையே இல்லை, கண்ணில் தண்ணி தான் இருந்தது. எங்கள் அம்மா அப்பா, எங்கள் பாட்டி, எங்கள் பாட்டி இப்போ இல்லை, ஆனால் அந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல இருந்தாங்க. எங்கள் அக்கா, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோட அம்மா எல்லாமே வந்திருந்தாங்க. எல்லாரும் கண்ணில் தண்ணி மட்டும்தான் பார்த்தேன். ஸோ அப்போ தான் இட்ஸ் லைக் என்னோட ஆசை மட்டும் கிடையாது, நான் ஆசைப்பட்டது நிறைவேறிச்சின்னு சொல்லி இவங்களும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்கன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. அப்போது பார்த்திபன் சார் எங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டு, எங்கள் பாட்டிலாம் கூப்பிட்டு, எங்கள் அக்காவை கூப்பிட்டு சொன்ன ஒரே வார்த்தை தான், கண்டிப்பாக உங்கள் பையன் பெரிய ஹீரோவாக வருவார் அப்படின்னாரு. ஸோ அந்த நம்பிக்கை அந்த படம் முடித்ததுக்கப்புறம் தான் அவர் சொன்னார். ஸோ அதுதான் அவரோட வாழ்த்தை நான் பெருசாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அவர் கற்றுக் கொடுத்த விஷயம் எப்படின்னா, கிணத்துல தள்ளி விட்டோம், அப்புறம் வந்து சைக்கிளில் வந்து நீயாக விழுந்து கற்றுக்கணும் அப்படின்ற விஷயந்தான். சினிமா அவர் வாய்ப்பு கொடுத்தாரே தவிர அவர் வந்து இப்படி பண்ண அப்படி பண்ணலாம் சொல்லிலாம் கொடுக்க மாட்டார். ஸோ செட்டில் போய் உட்காந்த பிறகு தான் எங்கள் சீனே என்னன்னு தெரியும், டைலாக் என்னன்னு தெரியும். ஸோ இட் வாஸ் ஆன் ஸ்பாட். லைக் டான்ஸ்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டேஜ் பிக்கப்னு ஒரு விஷயம் இருக்குது, கிட்டத்தட்ட அது மாதிரி தான் அந்த சினிமா. எனக்கு படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகும்போது எனக்கு கதையே என்ன, அந்த படம் பார்க்கும்போது எனக்கே தெரியும் என்ன கதைன்னு, அது மாதிரி ஒரு ஒரு படம் அந்த படம். ஸோ பார்த்திபன் சார் கூட நடித்த பிறகு கிட்டத்தட்ட இப்போது 10 படம், போன வாரம் வந்து என்னோடய 10th படம் ரிலீஸ் ஆச்சு, ஓமை கடவுளே அண்டு இந்த இரும்பு மனிதன். ஸோ என்னோடய 10th படம் ரிலீஸ் ஆச்சு. எல்லா படத்தையும் வந்து எனக்கு பெரிய கஷ்டமே தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ லென்த்தி டைலாக் கொடுத்தாலும் சரி, இல்லைனா ஒரு கஷ்டமான சீக்வன்ஸ் கொடுத்தாலும் சரி, இட் ஐம் லைக் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டுன்ற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ இந்த ப்ரிப்பேர்ட்னஸ் பார்த்திபன் சார்கிட்ட இருந்ததால் மட்டும்தான். அதே மாதிரி செட்டில் டெடிக்கேஷன்ன்ற விஷயம், வெறும் ஆக்டர் ஆக்டராக இருக்கக்கூடாது, டைரக்டராகவும் இருக்கணும், ஒரு ஆர்டிஸ்ட் அசிஸ்டண்ட்டாகவும் இருக்கணும், ஒரு கேமரா மேனாகவும் பார்க்கணும் அப்படின்ற விஷயம் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன்.